சாமி இப்ப வீட்டுக்கு வந்த நீ இங்க வந்துட்ட கோயில்ல வேற யார் பாப்பா அம்மா சாமியோட பிரசாதம் தானே அத நான் பாத்துக்கறேன் அப்பா உள்ள அர்ஜென்ட்டா கோயிலுக்கு வர சொல்லாரே நீ கிளம்பு இன்னைக்கு கோயிலுக்கு ஊர் ஜன ஃபுல்லா வராங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் அதனால அத உனக்கு பண்ணத் தெரியாதே நானே பண்றேன் என்னம்மா சொல்ற இன்னைக்கு சிவையாக்கு மட்டும் பூஜை இல்ல என்னோட பிறந்தநாள் கூட அதனால பிரசாதத்தை நானே பண்றேன் நீ கோயிலுக்கு கிளம்பு நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறேன் நீ இப்பலாம் சரி நான் கிளம்பற சீக்கிரமா பண்ணி முடிச்சிட்டு பிரசாதம் கோயிலுக்கு வந்துறேன் சரியா পায়சம் பண்ணம்மா நான் পায়சத்தை சூப்பரா பண்ணி எப்படி எடுத்து மட்டும் பாரு சீக்கிரமா পায়சம் பண்ணி எடுத்துட்டு நம்ம கோயில்ல கலமனும் புள்ள யாரு யாரு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடு இன்னோ கோயிலে பூஜை முடியல பூஜை முடிஞ்சதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா பிரசாதம் கொடுப்பேன் இந்த கோயிலில் பூஜை முடிகிற வரைக்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு இப்போவே சாப்பிட ஏதாச்சும் கொடு இப்பதிக்கு உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் இல்ல என்ன இவ்ளோ நல்லா ஸ்பைஸ் வாசனை வருது ஒண்ணுமே இல்லங்கற ஐயோ இது ரிங் சிவையக்கே பிரசாதம் இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது அப்பனா நீ பூஜை பண்ற வரைக்கும் நான் பசியில இருக்கணுமா நீ சாமிக்கார பசியில் இருக்கிறப்ப அவங்க பசியை போக்குனா அது புண்ணியம் தான் அது ஒன்றும் பாவம் கிடையாது எனக்கு அந்த பாயசத்தை கூடுறேன் நான் இங்க நிறைய வாட்டி வந்திருக்கேன் நீ தான் என்ன பார்க்கல உனக்குதான் என்ன அடையாளமே தெரியல என்ன யாருன்னு தெரிஞ்ச கீர அளவுக்கு உனக்கு அறிவு இருந்தா முதல்ல நீ யாருன்னு நீ தெரிஞ்சு நின்றுப்ப என்ன பத்தி நான் என்ன தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் நீ எல்லாரும் மாதிரியும் பொண்ணு கிடையாது முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சிக்கிட்டாதான் நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும் என்ன புரிஞ்சது

அதை முதல தெரிஞ்சிக்கோ இன்னைக்கு உன் பிறந்த நாளுன்னே சந்தோஷப்படுறியே நீ எதுக்கு பிறந்தன்னு தெரியுமா உனக்கு முதல்ல அத தெரிஞ்சுக்கோ உன்னுடைய பொறப்பு எல்லாரும் மாதிரி சாதாரணமான பொறப்பு இல்லை நீ நினைக்கிற மாதிரி எல்லாரும் மாதிரி ஒரு சாதாரண பொண்ணும் கிடையாது சின்ன பொண்ணு இல்லை அதுக்கு தான் உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கணே உனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் இது உனக்கு சரியான நேரம் நீ பிறந்ததுக்குரிய காரணத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் போதும் அஞ்சலி போதும் இதுக்கு மேலே நீ போய் யாரை பழி வாங்கணுமோ அவங்கள போய் சீக்கிரமாக பழி வாங்கு நம்ம மகாராணியோட ஆசையை அதுவும் கடைசி ஆசையை நிறைவேற்று போ போ பழி வாங்கு பொறப்பையும் நீ எதுக்கு பிறந்தன்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க நீ என்னடாதான் இந்த பாயசத்தை பத்தி பேசிட்டு இருக்க இந்த பாயசம் உன் கையில தானே நீ அதை பத்தியே பேசிட்டு இருப்ப இரு இரு முதல்ல இதை நான் குடிக்கிறேன் பைத்தியம் உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் நிலைமைய பத்தி உனக்கு புரியலையே நீதான் பைத்தியம்